கூட்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நேற்று தான் நான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம். அந்த கடவுளை பற்றி நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம், யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கா, ஆனால் அது கேள்விக்குரிய விஷயமாகவும் கிண்டலுக்குரிய விஷயமாகவும் அந்த சமூகம் அப்படி கொஞ்சம் மாற்றிடுது. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கொஞ்சம் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க. அதனால் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது பண்ணால் அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுலாமே. அதை போட்டுட்டு இவங்க போய் அவங்க டச் பண்ணுறதும் அவங்க போய் இவங்கள டச் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க சாமி படம்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. நான் நிறையா இந்த ஃபோட்டோகிராஃபியில் நிறையா பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கர்நாடகா சைட்லேயும் கேரளாவோட அந்த வடக்கு பகுதியிலையும் வந்து அதிகமாக இருக்கும். இது தெற்கு பகுதியில் வர 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 பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாயான கொள்ளை அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்தபடி இந்த படம் வந்து காந்தாரா அப்படின்றது வந்து ஒரு கலைனே சொல்கிறாங்க, அது ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க, ஒரு சாமின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இந்த காந்தாரான்ற படம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது, நம்ம சொல்லிடுறேன். காந்தாரான்ற படத்தை இன்றைக்கி தென்காசியில் ஒரு தேட்டரில் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் ஷோ போனேன். படம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சில பேருக்கு பிடிச்சிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம், சில பேர் பேய் படம் நினச்சி கூட பார்த்துக்கலாம். உள்ளே வரும்போது அப்படின்னு நானே கூட சிறு ஒரு பேய் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் படம்னு வச்சுக்கலாம், ஒரு டிவோஷனல் படம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ரிஷப் ஷெட்டி அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு படத்தை எப்படி அந்த சாமி படம்னு சொன்னால் கூட அதை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நம்மளோட ஆடியன்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். நிறையா வீடியோவில் நான் வந்து சினிமா நோட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த லைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பேசிட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரியும் சொல்லிடுவேன். அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ ரிவ்யூ தாண்டா பண்ணுற, எங்கடா டெக்னிக்லாம் சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ரிவ்யூனே கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதோட அதில் உள்ள கொஞ்சம் டெக்னிக்ஸும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கடவுள் படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அதுதான் முதல் டாப்பிக்கே. சாமி படம் தான் அது, நீங்கள் இன்றைக்கி மாதிரி இல்லை. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்லா, அதில் எந்த குறையுமே இல்லை. அதில் லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, காமெடியும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கு, நல்லாயிருக்கு. அந்த ஒரு சில காமெடிகள் ரசிக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் காமெடிகள் கொஞ்சம் நமக்கு, ஏன்னா அதர் லாங்குவேஜ் இது வந்து கர்நாடிக் அந்த லாங்குவேஜில் உள்ள படத்தை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் பற்றின அந்த சீன்ஸ்லாம் வர்றப்போ வந்து இப்போ எதுவுமே ட்ரான்ஸ்லேஷன்லாம் ஒன்றும் அவ்வளோவா பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க. அந்த வார்த்தை நம்ம வந்து கீழே சப்டைட்டில் வருது, சப்டைட்டிலாம் தெரியவே இல்லை. ரொம்ப கீழே பிரிச்சு நான் பார்த்து தேட்டரில் அப்படி இருந்துச்சு, ரொம்ப கீழே பிரிச்சு தெரியவே இல்லை. சப்டைட்டில் என்ன தெரியல, அந்த லெட்டரே தெரியும்னு வச்சுங்களேன். ரொம்ப பாதி லிட்டர் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. சாமி கும்பிட்றதுக்குள்ள விஷயங்கள் வந்து ரொம்ப அந்த கல்ச்சரை வந்து ரொம்ப அப்படியே பிரமாதமாக கேப்சர் பண்ணியிருந்தார். நம்ம ஊரில் ஒரு கோயில் கூடயோ இல்லைனா ஒரு திருவிழாவே நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சு. நல்லா ஒயிட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல, நிறைய இடத்துல வந்து ஒயிட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாட்டே அந்த சாமி பக்கத்தில் அப்படி ஒரு ஒயிடை வச்சு ஐ ரெண்டு கண் ரெண்டையும் இப்படி க்ளோஸ் அப்ல எடுத்துருப்பாங்க பாருங்கள், பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள், படத்தை பாருங்கள். நீ தேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அந்த சவுண்ட்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொன்னியின் செல்வனில் சொல்லியிருந்தாலும் சவுண்ட்ஸ் ரொம்ப சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தால இது பக்காவாக சிங்க் ஆச்சு. அந்த மியூசிக்ஸ்லாம் கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மியூசிக்ஸு, அந்த ட்ரெடிஷ்னல் மியூசிக் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் ஷார்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹெலிகாம் அந்த டாப் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப போட்டு எல்லா பக்கத்தையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு வளைச்சு காட்டாமல் எந்தெந்த இடத்துல சீன்ஸ் எந்த சீன்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் டாப் ஆங்கிள் ஷார்ட் கிடச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷார்ட்ஸ் எல்லாமே. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிரேடியன் வந்து முக்கால்வாசி படம் வந்து அந்த கிரீன் லேயர் போட்ட மாதிரியே இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்ற விஷயத்துக்காகவும் அவங்க வந்து ஒரு கிரீன் கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வந்து மேக்ஸிமம் இடத்துல வந்து அதை ஃபில்லப் பண்ணுது. அவன் லைட்டாக ஒரு க்ரீன் இருக்குது படத்தில், நல்லா இருக்குது. பகலில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த அங்கே டீல் வர வழி இல்லை, நைட்டு தான் எல்லோ காட்டு தான் ஆகணும். அந்த ஃப்ளேம்லேருந்து வர லைட்ஸ் வர்ற மாதிரி அந்த அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அந்த படத்தில். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது நைட் டேக்லாம் வந்து அந்த சிஜி பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்தில். அதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஒத்து பார்க்கும்போது தெரியுது. நார்மல் ஆடியன்ஸ் வந்து தெரியாது அதெல்லாம் கண்டு கண்டு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த கிரேடிங் நைட் எடுக்கிற எல்லா ஷார்ட்ஸுமே வந்து நல்லா கிரேடிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முக்கால்வாசி சீன்ஸ் வந்து படத்தில் வர்ற முக்கால்வாசி படம் வந்து நைட்டு மட்டும்தான் எடுத்திருக்காங்க.
நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபாக் இருக்க மாதிரி இருக்குது, அப்படி ஒரு அடி புகை இருக்க மாதிரி இருக்குது படத்தில். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு புகை இருக்க மாதிரி, அந்த பேக்ரவுண்ட் நல்லா பிளர்ராக ரொம்ப கம்மியான அப்ரோச்சில் எடுத்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நிறையா சீன்ஸ், மோஸ்ட்லி ஆஃப் தி சீன்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது படத்தில். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு த்ரில்லர், ஒரு ஆக்ஷன், அப்புறம் அதில் கொஞ்சம் காமெடியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ். ஆனால் அந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் அவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த படத்தில் ஒன்று திணிக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு. அது நம்ம டேரெக்டாக அந்த கதைக்குள்ளே கூட்டி போயிடுச்சு அந்த படம் ஃபஸ்ட்டு சீன். அதுக்கடுத்து போக போக படம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப லென்ட்டாக இழுத்து கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கானான்னு தோணுச்சு. ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறையா சீன்ஸ் வந்து அடுத்தது ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு படத்தில். நமக்கு இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு முடிவு வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த படம். நிறைய இடத்துல நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா கிஷோரோட ஆக்ஷன் பிரமாதமாக இருக்குது. அவர் தான் அதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருந்தார், கிஷோரோட ரோல். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ரோல் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு அந்த ரோல். அவருக்கு பக்காவாக பொருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருந்துச்சு. அந்த கோயிலை கட்டுறது, அந்த சாமியை கட்டுறது, அந்த சீனெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சவுண்ட் அது அந்த மியூசிக் ரொம்ப அற்புதமாக கரெக்டாக பொருந்துச்சு அந்த இடத்துல. சில இடத்துல கூட டிஜிட்டல் மியூசிக் கூட இப்போ யூஸ் பண்ணி தான், எனக்கு அது கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக தெரில. ஆனால் இந்த மாதிரி மியூசிக் வந்து டிவோர்ஸில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக ஒரு சில இடத்துல கரெக்டாக போட்டிருந்தாங்க, ஒரு சில இடத்துல அந்த கதைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிஜிட்டல் மியூசிக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிட்டல் மியூசிக் வந்து அவ்வளோ ரசிக்க முடியல நமக்கு, அதோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த டிஜிட்டல் மியூசிக்ன்றது. டாலி ஜூம் எஃபெக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிற அந்த எஃபெக்ட் எப்படின்னா, சப்ஜெக்ட் அதே இடத்துல இருப்பாங்க, கேமரா வந்து க்ளோஸ்அப்பில் அதுனா ஒயிட்ல அப்படியே பேக்கில் போயிட்டு வருவாங்க அப்படியே. அதான் சப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கும், நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் பின்னாடி மூவ் ஆகிட்டு நம்ம சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், பேக்ரவுண்ட் மட்டும் அப்படி பின்னாடி விரிஞ்சிட்டு திரும்பிட்டு சூக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டுவாங்க. ஆனால் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டாலி ஜூம் வந்து ஜூம் பண்ணுவாங்க எல்லாமே. இந்த இடத்துல இந்த படத்துல வந்து எல்லாமே இந்த டாலி ஜூம் வந்து அப்படியே அவுட் வர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா படத்தையும் இப்படி ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும், லாங் அப்படி லோங்கிலே ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும், டாப் ஆங்கிலே அப்படி ஒயிட் பண்ணாங்க அப்படியே. நல்லா இருந்துச்சு, அந்த நம்ம வித்தியாசமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி, நல்லா இருந்துச்சு. ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட கண்ணுக்குள்ளே அந்த ஐரிஸில் அப்படியே அந்த ஒரு கத்தி தூக்கி எறிவார், அந்த கத்தி பக்கத்தில் போய் சொருகி நிற்கும். அந்த கண்ணு வந்து அப்படி விரிஞ்சு அந்த ஐரிஸ் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கல சின்ன ரவுண்டு, அந்த ஐரிஸ் வந்து அப்படி ஓப்பன் ஆகி அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் பக்காவாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சின்ன. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கும் அந்த ஹீரோவோட க்ளோஸாக இருந்த ஒருத்தர் வந்து அப்போ தான் அவருக்கு வில்லனாக மாறுறாரு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அவரோட அதிருப்தி, அவரோட எனக்கு பிடிக்கல உன்னே அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி ஒரு சீன் வச்சுருந்தாங்க. அதாவது அவர் வீட்டுக்குள்ளே போய் அந்த சேரை போய் இப்படி கர கர கரன்னு இழுத்துட்டே போய் உட்காருவார், அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி. அதை நான் நல்லா நம்ம என்ன சொல்கிறது சைக்காலஜியில் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சு. அவர் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி அதை அவங்ககிட்ட மரியாதைக்காக அந்த சேரை எடுக்கிற கரன்னு இழுத்து கொண்டு போய் உட்கார மாதிரியும் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சு, நமக்கு வந்து கதை சொல்லாமலே அந்த விஷுவல் மூலமாக அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த படத்தில். இந்த ஒரு பொண்ணை ஒரு லேடியை காமிச்சு அந்த பல் நீண்ட மாதிரி ஒரு பல்லாம் நீளமாக இருக்கும், அதை ரொம்ப டாமினேட் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. அந்த சீன்லாம் தவிர்த்துருக்கலாம், ஏன் அப்படி பண்ணணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு பல் பெருசாக இருக்கும், சிலருக்கு உள்ள பெருசாக இருக்கும், அதை நம்ம தப்பாக கட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது தேவையில்லாத விஷயம் இல்லை, காமெடிக்காக பண்ணுறோம் தான். இது வந்து நம்ம சினிமாவில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ரியலே நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம்ல, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மூன் லைட் மட்டும் வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, அது ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய சன்லைட் வர மாதிரி இருந்துச்சு. அது அந்த சீனில் அது கரெக்டாக மேட்ச் ஆச்சு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த லைட்ஸ் வந்து அந்த மூடம் நல்லா க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி அந்த அது காடு ஃபாரஸ்ட்டு தான், அதனால் பனிமூட்டமாக இருக்க மாதிரி தான் நிறையா சீன்ஸ் இருந்துச்சு. அதில் ரொம்ப நல்லா லைட்டிங் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அந்த மூடு க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த நிலாவிலேருந்து வர்ற லைட் மாதிரி அதை கொண்டு வரது அவ்வளோ பெரிய விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் ரொம்ப ஹார்ட் லைட்டாக இருந்துச்சு, அந்த ஹீரோட ஃபேஸில் விழுற லைட் வந்து ரொம்ப ஹார்ட் லைட்டாக இருந்துச்சு. டேரெக்டாக நமக்கு சன்லைட் வர மாதிரி அந்த அளவுக்கு அது லைட் அதிகமாக இருந்துச்சு நேரத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஒரு வீட்டில் போய்ட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு டக்குனி பாமதிக்கு படுறாங்க, எதுக்கு அதெல்லாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாமே. அது இரு நெருடலாக கூட இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்காத விஷயமா இருந்துச்சு. அந்த வார்த்தையை ஒரு வார்த்தை தான் நான் அதை கட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத விஷயம். கிளைமேக்ஸ் ட்ரெடிஷ்னல் சவுண்ட், கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா
அந்த கோயிலை காமிச்சு அந்த இதெல்லாம் காமிச்சு பண்ணியிருப்பாங்க, அந்த கல்ச்சுரலாக காமிச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தீ மியூசிக்கை கேட்கும்போது எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை, பெரிய அளவில் சிங்க் ஆகலை. என்னடா மியூசிக் தீ மியூசிக் இது நினச்சேன். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இருந்துச்சு அது எவ்வளோ கனெக்டாக இருக்குன்னு இருந்துச்சு. வரும்போது இன்னும் எனக்கு மைண்டில் அது ஓடிட்டே இருக்குது அந்த மியூசிக், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வச்சுருந்தாங்க, நான் கடைசி கிளைமேக்ஸை சொல்லி காமிச்சிடுறேன். அந்த சவுண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லோரும் அங்கே அவங்களோட ட்ரெடிஷ்னல் நினைக்கிறேன், அந்த சவுண்டு அந்த கல்ச்சரோட ட்ரெடிஷ்னல் நினைக்கிறாரு, அவங்களோட ட்ரெடிஷ்னல் வாய்ஸ் அது, நல்லா இருந்துச்சு அந்த வாய்ஸ். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு ரொம்ப லென்த்தாக போச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்டில் வந்து ஹீரோக்கே சாமி வர்ற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபைட்டை வந்து திணிச்சிருக்கோம்னா சாமி வந்து அடித்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மாற்றிக்கலாம், அது கொஞ்சம் மாற்றிட்டு வேறு மாதிரி பண்ணிடலாம். அந்த இடத்துல அந்த விஷயம் மட்டும் மிஸ் ஆச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆக்டிங் பிச்சு எரிஞ்சிட்டாருங்க, பிரமாதமாக ஆக்டிங், நல்ல ஆக்டிங், அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ்லாம் அப்படியே கூஸ்பமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு சவுண்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு சவுண்டு ஜல் ஜல் ஜல்னு ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் படத்தில் அப்படி சூப்பராக இருந்துச்சு. அப்படி கும் அப்படியே புல்லரிக்கிய நமக்கு நரம்பலாம் நடி நரம்பலாம் அப்படி புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அந்த நிறைய சீன்ஸில் வந்து நமக்கு வந்து புரியலை, அந்த சாமி வந்து பேசுகிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வந்து புரியலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாடகம் அப்படின்னு சொல்லி நம்ம தெருக்கூத்து அதெல்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் வந்து சைகையிலே பேசுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி சைகையிலே பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அது. அதனால நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு அந்த கதையை, எல்லாருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சீன்ஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் சார்லாம் அந்த படத்தை பார்த்தா நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுவார். அன்னைக்கு வசனமே இல்லாமல் டைலாக்கே இல்லாமல் ஒரு படம் எடுத்தாலும் எடுப்பார், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை பார்த்தா நான் பார்த்திபன் சார் கண்டிப்பாக நான் யோசிப்பார். அதை ஒரு கல்ச்சுரலாக நல்லா பக்காவாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெனக்கடல் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ் வந்து நைட்டு தான் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் காட்டுக்குள்ளே இருக்குது படம், நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துல போய் இருக்க மாதிரியும் அங்கே நடக்கிற விஷயம் நம்ம பார்க்குற மாதிரியுமே இருக்குது. நிறையா ஒயிட் லென்ஸ் யூஸ் பண்ணதுனால நம்ம அந்த க்ரௌடுக்குள்ளே நம்ம ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கிஷோரோட நடிப்பும் அந்த ஹீரோவோட ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்துச்சு. அந்த ரெண்டுமே வந்து அடிச்சுக்கிட்டே முடியாது, அழகாக நடிச்சிருந்தாங்க, ரெண்டுமே பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ போடுறோம், ஆனால் வெட்டிங் வீடியோஸ்க்காண்டி நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. இதில் வந்து நம்ம எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணுறது எப்படி என்ன எப்படி வரும்னு தெரியல. நான் பேசுகிறது வந்து சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்குமே புரியாது. சில விஷயங்கள் நான் வந்து ரொம்ப மோசமாக தான் பேசுவேன். எனக்குள்ள விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து என்னென்னா இன்னே நானே அப்டேட் பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தப்போ சரியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலான்னு பரவாயில்ல கமெண்ட்ல சொல்லி திட்டுங்க, பிரச்சனை இல்லை. நானும் கொஞ்சமாக திருத்த ட்ரை பண்ணுறேன் அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு புது சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் அதில் கொஞ்சம் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம், பாய்.